ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷ் சார் எனக்கு இந்த வைப் தந்தாங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் டு பி ஆக்டிங் வித் த ஆக்டர்ஸ் லைக் கௌதம், வைபவி, சந்திரிகா, மொட்டராஜேந்திரன் சார், கருணாகரன் சார், ஜான் விஜய் சார், மதுமிதா மேம், ஐ திங்க் இட் வாஸ் ரியலி அ ட்ரீம் கம் ட்ரூ. அண்ட் ஐ திங்க் ஐம் ரியலி பிளஸ்ட் டு பி ஹியர். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேங்காக்ல தான் ஷூட்டிங் இருந்துச்சு. அண்ட் வி ஹேட் லாட்ஸ் ஆஃப் ஃபன். ஐ திங்க் எவ்ரி திங் வாஸ் ஜஸ்ட் டபுள் மீனிங். பேசும்போது எல்லாம் டபுள் மீனிங் ஒரு ஸ்ட்ரெயிட் மீனிங்னு சொல்லலாம். ஸோ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் இந்த மாதிரி மூவிஸ் நிறைய அப்ரிஷியேட் பண்ணால் வி கேன் டேக் சினிமா டு அனதர் லெவல். அண்ட் ஐ திங்க் திஸ் ஷுட் பி டேக்கன் ஆஸ் அ மூவி. அண்ட் ஐ ஹோப் யூ லைக் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இருட்டறையில் முரட்டு குத்து வந்து என்னோட ரெண்டாவது படம், அடல்ட் ஹாரர் காமெடி. உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும், ஏன் இப்படி படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய திட்டுறதுக்கான ஆட்கள்லாம் இங்கே நிறைய பேர் பார்க்குறேன். எப்போ பார்த்தாலும் நிறைய பேர் இதே கேள்வி கேட்பீங்க. இது வந்து ஒரு ஜானர், அதாவது இந்த ஜானர் வந்து உலக சினிமாவில் எல்லா இடத்துலையுமே இருக்குது, நம்ம தமிழ் சினிமாவில் இல்லை. இதை வந்து வெறும் ஒரு படமாக கன்சிடர் பண்ணால், இதை வந்து எல்லோரும் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியமாக தெரியும். இதுக்குள்ளே வந்து ஏன் வந்து மெசேஜ் சொல்லலை, ஏன் வந்து கருத்து சொல்லலை, ஏன் வந்து நீங்கள் இப்படி வந்து கண்டாமினேட் பண்ணுறீங்க இண்டஸ்ட்ரியை அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறது விட்டுட்டு, இது வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம், பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் எங்களோட வேண்டுகோள். ஸோ அந்த அதை ஒரு கன்சிடரேஷனாக எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இந்த படத்தில் வந்து கௌதமும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ரெண்டாவது படம். ஆக்சுவலி வந்து ஒரு படம் ஷூட்டிங் போகிறோம், ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் இன்னொரு ஸ்கெடியூல் பிரேக் முடிச்சுட்டு அடுத்த ஸ்கெடியூலில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது, ஹரஹர மாதேவிக்கு முடிச்சுட்டு இந்த படத்துக்கு. ஸோ அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இந்த படத்துக்கு வந்து. அவர்கிட்ட நான் என்ன கதை சொன்னேன்னு எனக்கு தெரியல, அவர் என்ன கதை கேட்டாருன்னு அவருக்கு தெரியல. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அன்னைக்கு காலையில் இதான் சீனுன்னு சொல்லிவிட்டு இதான் டைலாக்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின்ஸ், மூணு ஹீரோயின் இருக்காங்க, வைபவி, ஷாண்டிலா, யாஷிகா ஆனந்த், சந்திரிகா. மூணு பேருமே வந்து ரொம்ப வந்து கோஆப்ரேட்டிவாக, ரொம்ப ஏன்னா டே அண்ட் நைட் நிறைய நாள் ஷூட் பண்ணோம். ரொம்ப ஒரு லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைமில் இந்த படம் ஷூட் பண்ணோம், 23 days தான் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த 23 days வந்து டே அண்ட் நைட் நிறைய நாள் ஷூட்டிங் இருந்தது. ஸோ அப்ராட் ஷூட்டிங் இருந்தது. ஸோ அப்ராட் ஷூட்டிங்னால் ரொம்ப கம்மியான க்ரூ வச்சுட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணோம் கம்மியான க்ரூ வச்சுட்டு. ஸோ அது எல்லாத்துக்கும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் இன் பர்டிகுலர் சந்திரிகா வந்து அவங்கள பற்றி சொல்லணும், ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு நார்மல் ஹீரோயின் ரோல் தான், அவங்களுக்கு வந்து கோஸ்ட் ரோலுன்றதுனால வந்து ரோப் சீக்வன்சஸ்லாம் நிறையா இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 அடி மேலே வந்து ரோப்பில் தொங்கிட்டு டைலாக் பேசுகிறது, மிரட்டுறது. ஸோ அவங்களோட மேக்கப் வந்து போடுறதுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் போட்டு ஒரு ஹோல் டே வந்து அந்த மேக்கப்பில் உட்கார்றதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் ஃபார் ஹர். அதுக்கப்புறம் என்னோட கேமராமேன் பாலமுரளி, பல்லு, வெரி எனர்ஜெட்டிக், வெரி க்ரியேட்டிவ் டெக்னீஷியன், ஹில் கோ பிளேசஸ். பாலமுரளி பாலு என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ரெண்டாவது படம். மூணாவது படத்துக்கு அவர் தான் வந்து கேமரா இது மியூசிக் பண்ணியிருக்காரு, நல்ல பெப்பியான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். அதுக்கப்புறம் எடிட்டர் பிரசன்னா ஜிகே. ரெண்டு படம் அட் அ டைம் எனக்கு போயிட்டு இருந்ததுனால எடிட்டிங்கில் எந்த ப்ரெஷரும் கொடுக்காமல் நான் இன்னொரு படம் ஷூட்டிங் போகும்போது இந்த எடிட்டிங்கை ஃபினிஷ் பண்ணி எனக்கு என்ன நான் நினச்சனோ என்ன நான் எடுத்தேனோ அதை அழகாக எடிட் பண்ணி காமிச்சதுக்கு பிரசன்னாஜிக்கே வந்து ஒரு எஃபர்ட் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஆர்ட் டைரக்டர் சுப்பிரமணிய சுரேஷ், அவரோட ஒர்க் பண்ண ரெண்டாவது படம் இது. அவரும் ஒரு நல்ல டெக்னீஷியன். எனக்கு கொடுத்த நான் அவருக்கு கொடுத்த டைமில் எவ்வளோ வந்து பெட்டராக ஒரு செட்டோ இல்லை ஒரு செட்டப்போ பண்ணி கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே அவ்வளோ கன்வீனியண்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் என்னோடய லிரிசிஸ்ட், டான்ஸ் மாஸ்டர் பாபா பாஸ்கர் மாஸ்டர், அதுக்கப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் விமல் ராம்போ, எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, ப்ரொடியூசர் ப்ளூகோஸ் பிக்சர்ஸ், அதாவது கதை ஒரு அடல்ட் ஹாரர் காமெடி பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு, கதை என்னன்னு கேட்கல, வெறும் என் மேலே வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து நான் என்ன பட்ஜெட் சொன்னேனோ அந்த பட்ஜெட்டில் சரி போய் ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்னை நம்பினதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நன்றி சொல்லணும் என் ப்ரொடியூசருக்கு. ப்ளஸ் எந்த இடத்துலையுமே வந்து இதை பண்ணாத, அதை பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத அப்படின்ற எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்து, இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு படம் பண்ணும் போது, ஒரு யங்ஸ்டராக இருக்கும் போது ஒரு ப்ரொடியூசரோட ஃப்ரீடம்ன்றது வந்து எத்தனை பேர் கிடச்சிது கிடைக்கிதுன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் எனக்கு ரொம்ப கிடச்சிது. ஸோ அதுக்கு வந்து என் ப்ரொடியூசருக்கு ரொம்ப மிக ஒரு தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ரெண்டு படம்,
கஜினிகாந்த் அண்ட் இருட்டு அறையில் சைமில்டேனியஸாக ஷூட் பண்ணோம், பேக் டு பேக் ஷூட் பண்ணோம். ஸோ என்னோட வந்து அவங்க தான் ரொம்ப பைத்திய மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க. யாருக்கு நான் ஃபோன் அடித்து இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேனா உடனே எந்த படம்னு முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைன்னு சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட அசிஸ்டன்ஸ், எனக்கு 4 அசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணாங்க. கிறிஸ்டின் சொல்லி ஒருத்தர், யோகேஷ், அதுக்கப்புறம் செல்வகுமார், அப்புறம் ரஃபிக், இவங்க 4 பேருமே ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு ரிக்வெஸ்ட், இந்த படம் வந்து May 4th ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தை வந்து ஒரு அடல்ட் ஜானர், அந்த ஜானர் மூடில் அந்த படத்தை பாருங்கள். இதுக்குள்ளே வந்து ஏன் நீங்கள் மெசேஜ் சொல்லலாம் நான் கேள்வி கேட்காமல், இது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதாவது ஒரு லா ஃப்ரீயோட் அப்படின்றத ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் படத்தை பார்த்து அதை அந்த விதத்தில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து எஸ் சந்தோஷ் வந்து என்ன கதை அவர் என்கிட்ட சொன்னாருன்னு அவருக்கு தெரியல, அண்ட் நான் என்ன கதை கேட்டேன்னு எனக்கும் தெரியல. பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நம்ம டெய்லி காலையில் ஒர்க் பண்ணும்போது எல்லாமே ஒரு குரூப்பாக தான் அசம்பிள் பண்ணுவோம், அண்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே தெளிவாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு ஸ்ட்ராங் யூனிட்டி இருந்துச்சு நம்ம டீமுக்குள்ளே. அண்ட் தட் வந்து ஐ கான் சே தேங்க்ஸ் டு எனிபடி எல்ஸ் பட் சந்தோஷ். எனக்கா சந்தோஷ், யூ ஹெல்ப் த டீம் டுகெதர். நம்ம ஹரஹரவாதேவ்லையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கோ, இங்கேயும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கோ. 23 days, அண்ட் அதில் வேறு அவர் 2 படம் ஷூட்டிங் போயிட்டு வந்திருக்காரு. அவர் அவர் ஒரு ஹீரோ தான் யூஸ்வலாக இப்படி பண்ணுவாங்க, ஹீரோன் தான் இப்படி பண்ணுவாங்க. ஆனால் ஒரு டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில், அண்ட் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். அவர் எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணியிருக்கான்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை, பட் மேனேஜ் பண்ணார். நைட் வந்து நம்ம ஷூட்டிங் வருவார், பகலில் வந்து கஜினிகாந்த் ஷூட்டிங் போவார். அண்ட் இடையில வந்து ஐ வாண்ட் சே பிக் தேங்க்யூ டு ஆரிய பிரதர் இஸ் வெல். எனக்கு அவர் வந்து என் கூட ஒரு பாட்டை ஆடிட்டு போயிட்டுருக்காரு, நான் கனவு கூட நினச்சி பார்க்கல எனக்கு அவர் கூட ஆடணுன்ட்டு ஒரு ஆசை இருந்தது. அவர் என் கூட ஆடுவாருன்னு எனக்கு நினைக்கவே இல்லை, வந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் ஃபார் கிவிங் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி, தட் வாஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. மற்றபடி இந்த படத்தில் வந்து ஐ ஒர்க் வித் அ ஹியூஜ் அன்சாம்பிள் ஆஃப் காஸ்ட் அண்ட் க்ரூ. அவங்க வந்து ஹெச் ஒன் ரொம்ப யூனிக்காக இருந்தாங்க, அவங்க விதத்தில் ரொம்ப யூனிக்காக இருந்தாங்க. அண்ட் ஒரு ஒரு விஷயமும் அவங்க ஆட் பண்ண அந்த படம் வந்து இன்னும் ஜாலியாக இன்னும் ஃபன்னாக போயிட்டே இருந்தது. ஸோ ஷூட்டிங் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை நமக்கு, நம்ம என்ன சொல்கிறது, ஒரு ஜாலியாக ஒரு வெக்கேஷன் போன மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னு தெரியல, எப்போ முடித்தோடனே தெரியல. இன்ஃபேக்ட் இன்னும் ஷூட்டிங் இருக்கான்ட்டு அப்படின்னு யோசிப்பேன், ஆனால் சந்தோஷம் என்கிட்ட கிளியராக சொல்வார், இல்லை இல்லை எல்லாமே முடிச்சிட்டோன்னு, ஓகே சரி அடுத்த ப்ராஜெக்ட் பார்ப்போம் அப்படின்ட்டு யோசிச்சுருக்கோம். மற்றபடி ஐ திங்க் திஸ் ப்ராஜெக்ட் வந்து இட்ஸ் ஒரு ஃபுல்ல ஃபன் என்டர்டெய்னர் தான். சந்தோஷ் சொன்ன மாதிரி இதில் ஒன்றும் பெருசாக கருத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஜாலியாக தேட்டருக்கு வாங்க, சிரிச்சுட்டு போங்க. இப்போது இருக்கிற நிலைமையில் எல்லோரும் நிறைய டென்ஷனுங்க, நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் மறக்கிறதுக்கு தான் இந்த படம். உள்ளே வந்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு எல்லாம் போகலாம். ஸோ தட் இஸ் த மேக்ஸிமம். ஸ்பெஷலி ஐ வாண்ட் டு சே பிக் தேங்க்யூ டு மை ஹீரோயின்ஸ். எனக்கு அவங்க 3 பேரும் ஒரு அடல்ட் ஹாரர் காமெடி பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் தேவைப்படும். அவங்க கண்டிப்பாக அந்த அது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் அ வெரி போல்டு மூவ். ஸோ இந்த மாதிரி போல்டு பொண்ணுங்க இருக்காங்கன்னு இட்ஸ் அ வெரி குட் ஃபீலிங் டு ஹேவ் தட் லாட் ஆஃப் பீப்புள் கேன் சப்போர்ட் பீப்புள் லைக் திஸ். ஸோ thank you so much for being so bold and cooperative, and I hope you guys really have enjoyed the experience working with us. இது என்ன சொல்றது, வந்து actually நடிக்கணும்ங்கற ஒரு ஐடியாலயே நான் இருந்தத இல்ல, பட் யதார்த்தமா நடிக்க வந்தேன். மியூசியம் ஒர்க்ல ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தேன். திடீர்னு ஒரு நாள் சந்தோஷ் டார்லிங் கால் பண்ணி, நீ தான் கௌதம்க்கு ஃப்ரெண்டாக பண்ணுற அப்படின்னே கொஞ்சம் நேரம் இப்படியே இருந்தேன், ஒன்றுமே பேசலை. சரி கலாய்க்கிறாரா, சொல்லுங்கள் டார்லிங் அப்படின்னே, நீ தான் பண்ணுற வந்துரு அப்படின்னாரு. அன்றைக்கி தான் தீபாவளிக்கு போயிருந்தேன், அப்போயே நைட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த ஃபீல்டில் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் கிடைக்காது. அதை அவர் என்கிட்ட என்னத்தை பார்த்தாருன்னு தெரியல, ரொம்ப நம்பிட்டார். ஆனால் நான் நிறையா சொதப்புனேன், அது வேறு விஷயம். அப்படியே பார்ப்பார் ஷார்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கேமராவை பார்த்துட்டேன் அப்படின்னே, நானா, ஆமாம் நீ தான் கேமரா பார்த்து. அந்த ஷூட்டில் அடிக்கடி கேமராவை பார்க்குறேன் நான், அதுக்கப்புறம் தான் தெரியும் கேமராவை பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஸோ என்ன தப்பு பண்ணாலும் ஒரு கோபத்தை காட்டாமல் ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி, அதை யானவேல் சாரும் அப்படி தான், அவரும் என்ன நம்புறான்னு தெரியல. இப்போ கூட ஒரு படத்துக்கு கேட்டாங்க டேட் இல்லை அப்படின்ட்டேன், அப்படியே பார்த்தாரு, டேட் இல்லையா
அப்படின்னாரு. உண்மையை வேற ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்தாலும் என்னால் நடிக்க முடியல, அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டார் இன்னும் அவர் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம். ஸோ இப்போ கூட வந்து ஒரு டைம் கன்ஃபியூஷனில் வந்து இங்கே வராமல் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், இப்போ ஃபோன் போட்டு கத்தி ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பறந்து வந்திருக்கேன். ஸோ படம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. இப்போ நானே தனியாக தான் போய் பார்ப்பேன், என் பொண்டாட்டி தனியாக போய் பார்ப்பா. ஸோ அது மாதிரி தான், ஏன்னா நான் இப்போ இப்போ வரும்போது கூட சொல்லிட்டு வந்தேன், அப்படியே கடைசியாக பார்த்துட்டு வந்தேன், ஏன்னா இன்னமே படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஸோ ஏன்னா அவருக்கு வச்சிருக்க அவருக்கு கிளாமர் சீன் வச்ச பரவாயில்ல, எனக்கு ஏன் சார் வச்சுக்கணும் இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் வச்சுருக்காரு படத்தில். ஸோ உள்ளே வந்தால் ஒரு ரெண்டு மணி நேரம் லைஃப்பில் இருக்க ப்ரெஷர் எல்லாத்தையும் மறந்துட்டு, இந்த ட்வீட்டெலாம் நிறைய இப்போ ட்வீட் சண்டைலாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அந்த சண்டையெல்லாம் மறந்துட்டு ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கலாம். வெளியில் வந்து நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய போராளிகள் என்ன இப்படி படம் எடுத்திருக்காங்கன்னு. இந்த விஷயங்கள்லாம் ஓப்பனாக இருந்துட்டாலே வந்து ஊருக்குள்ளே பாதி பிரச்சனை வந்து நடக்காது, அதை மறைக்க 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 தான் விபரீதமாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து இது மாதிரி படத்தையும் வந்து வரவேற்கணும். என்கிட்ட கூட கேட்டாங்க, ஏன் இவ்வளோ இந்த படத்துலலாம் நடிக்கிறீங்க அப்படின்னா, எவ்வளவோ படத்தில் கொலை பண்ணுறாங்க கழுத்து இருக்கிறாங்க, அந்த படத்துலலாம் நடிக்கிறாங்க, இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னேன். ஸோ எனக்கு பேச வராது அவ்வளோவா ஸ்டேஜில். ரொம்ப நன்றி. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.